பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு போக வேண்டிய அவசியமின்றி மக்களுக்கு பல்வேறு சேவைகள் செய்யப்படுகிறது. இந்த சேவைகளை பெறுவதில் அடித்தட்டு மக்கள் சில சிரமங்களை எதிர்கொள்கிறாங்கன்னு அரசுக்கு தெரிய வந்துச்சு. காரணம் சொல்பவர் காரியம் செய்ய மாட்டார் என்பது தமிழ் பழமொழிகளில் ஒன்று. பயனில்லாத பதில்களை கொடுக்கறத என்னால் ஏற்றுக்க முடியாது. மண்டல வாரியாக கூட்டங்கள் நடத்தி அறிவுரைகளை வழங்கி கொண்டு வருகிறேன். மலை வளங்கள் சூழ்ந்த குளிர்ச்சி பொருந்திய இனிய மாவட்டம் இந்த கோவை மாவட்டம். கல்வி வளமும் தொழில் வளமும் கொண்ட தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டரான இந்த கோவை கொஞ்சம் கொங்கு தமிழை கொண்டது. தமிழ் செம்மொழி மாநாட்டை கண்டது. பலமுறை கோவைக்கு நான் வருகை தந்து பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வச்சிருந்தாலும் இன்னைக்கு மக்களுடன் முதல்வர் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கேன். பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு போக வேண்டிய அவசியமின்றி பெரும்பாலான அடிப்படை சேவைகள் இணையதளம் வழியாக வழங்கப்பட்டு வருது. இந்த சேவைகளை பெறுவதில் அடித்தட்டு மக்கள் சில சிரமங்களை எதிர்கொள்கிறாங்கன்னு அரசுக்கு தெரிய வந்துச்சு. இந்த சேவைகளை இணையதளங்களில் பதிவேற்றம் செய்தல், தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுல மக்களுக்கு சில சிரமங்கள் இருந்துச்சு. இந்த சிரமங்களை போக்கி மக்களுக்கு உதவுற வகையில் ஒரு உருவாக்கி இருக்கக்கூடிய புதிய திட்டம்தான் இந்த மக்கள் முதல்வர் திட்டம். முதல்வரின் முகவரி துறையால் இன்னைக்கு தொடங்கி வைக்கப்படுது. அரசோட சேவைகளை மக்களுக்கு நெருக்கமாக கொண்டு போய் எல்லா பொதுமக்களுக்கும் எல்லா சேவைகளும் எளிதாக கிடைக்க செய்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். அதாவது செயல்முறையை விரைவுபடுத்துறது, தாமதங்களை குறைக்கிறது, சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களை குறைக்கிறதுன்னு விரைவாகவும் எளிதாகவும் சேவைகள் வழங்குகிற நோக்கத்தில் தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. மாற்றுத்திறனாளிகள், முதியோர் போன்றவங்களோட சிரமங்கள் முன்கூட்டியே கண்டறிஞ்சு அதையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுல இந்த திட்டம் தனி கவனம் செலுத்தும். எல்லா நகர்ப்புற மற்றும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் வார்டு மற்றும் கிராம ஊராட்சி அளவில் எல்லா மாவட்டங்களையும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கும். அதுக்காக திட்டம் இடப்பட்டிருக்கிறது. இந்த முகாம்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் எல்லோரும் ஒரே குடையின் கீழ் கூடி மக்களோட கோரிக்கைகளை வாங்கி பதிவு செய்வாங்க. முகாம்களை பெறப்படுகிற மனுக்கள் எல்லாம் சம்பந்தப்பட்ட துறைகளால 30 நாட்களுக்குள்ள உரிய முறையில் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியின் அடிப்படையில் உரிய சேவைகள் மக்களுக்கு வழங்கப்படும். இந்த திட்டம் என்னோட நேரடி கண்காணிப்பில் இருக்கும். இந்த முகாம்களில் பெறப்படுகிற எல்லா கோரிக்கைகளும் அரசால் பரிசீலிக்கப்பட்டு முறையான கோரிக்கையாக இருந்தால் நிறைவேற்றி தரப்படும் என்று நான் இங்கு உறுதியளிக்கிறேன். பொதுமக்கள் கொடுக்கிற கோரிக்கைகள் அனைத்தும் மக்களுடன் முதல்வர் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். தொடர்புத்துறை அலுவலர்கள் சேவை வழங்குறதுக்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் முகாம்களிலே வாங்கி பரிசீலிப்பாங்க.
எல்லா முகாம்களிலையும் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை, அதன் மூலம் இ சேவை மையங்கள் அமைக்கப்படுது. பொதுமக்கள் இந்த முகாம்களை நல்ல முறையில் பயன்படுத்தி உரிய சேவைகளை பெற்று பயனடையணும்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தொடர்புடைய அரசு துறை அலுவலர்களுக்கு உங்கள் முதலமைச்சர் அன்போடு கூறிக்கொள்வது, மக்கள் அளிக்கிற ஒவ்வொரு மனுவுக்கு முடிவு காண்பது என்பதே முக்கியம் என்று நினைக்காம, விடிவு காண்பதே நோக்கம், அதுதான் உண்மை, அப்படித்தான் செயல்பட்டாகணும். அரசு மேல ஏழைகள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைகள் வலுவடையும். கண்களில் கண்ணீரோடும் வாடிய முகத்தோடவும், ஆனால் இதயத்தில் நம்பிக்கையோடவும் தலைமை செயலகத்தில் வரிசையாக பொறுமையாக நின்று மனு கொடுக்கிற மக்கள் இப்பவும் அவங்க பார்க்க முடியுது. பொதுமக்கள் கோட்டையை நோக்கி இப்படி வர்றத மாவட்ட ஆட்சியர்களும் மாவட்ட அலுவலர்களும் குறைக்கணும். வட்ட அளவில் முடிய வேண்டியதை வட்ட அளவிலையும், மாவட்டத்தில் முடிய வேண்டியதை மாவட்ட அளவிலும் முடித்து வைக்க போதிய முயற்சிகளை உடனுக்குடன் மேற்கொள்ளணும். நம்மை நாடி வர்ற பொதுமக்களுக்கு அரசின் சட்டவரைக்கு உட்பட்டு அவங்க குறைகளை களைய முழு ஈடுபாட்டோடவும் அரசு பணி அர்ப்பணிப்பு உணர்வோடவும் பணியாற்ற வேண்டும். எல்லா துறை அரசு அலுவலர்களையும் நான் அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கிறேன், மக்கள் கொடுக்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கணும் என்ற கட்டாயத்தில் டெம்பரவரியா பயனில்லாத பதில்களை கொடுக்கறத என்னால் ஏற்றுக்க முடியாது. காரணம் சொல்பவர் காரியம் செய்ய மாட்டார் என்பது தமிழ் பழமொழிகளில் ஒன்று. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கோரிக்கை மனுக்களை தட்டி கழிச்சிடக்கூடாது. மக்களுக்கு நம்பிக்கை என்பது அரசாங்கம்தான். அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் மக்கள் சேவகர்களான நமக்குத்தான் இருக்கு. மக்களுடன் முதல்வர் திட்டம் ஒரு சிறப்பு திட்டம். பெறப்படும் விண்ணப்பங்களை சரியாக பரிசீலனை பண்ணி பயனுள்ள வகையில் இறுதியான பதில்களை வழங்கணும்னு எல்லா துறை அலுவலர்களையும் மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொண்டு, மக்களுடன் முதல்வர் திட்டம் முழுமையான வெற்றி பெறணும். அரசு வேறு மக்கள் வேறு அல்ல என்பதை உணர்த்தும் திட்டம் தான் இது. இது போன்ற திட்டங்கள் மூலமாக மக்களும் மாநிலமும் சேர்ந்து வளரும். தமிழ்நாட்டை இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக மட்டும் இல்லை, உலகமே வியந்து பார்க்கிற மாநிலமாக உருவாக்குற இலக்கை எனக்கு நானே உருவாக்கி கொண்டு உழைத்து வருகிறேன். இந்த காட்சியை நாம் விரைவில் காண்போம் என்பது உறுதி 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.